அன்பான இடை மக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நாம் சிலுவை நமக்கு சமாதானத்தை அளிக்கிறது என்பதை இறைவார்த்தையோடு சேர்ந்து தியானித்து நம் ஆண்டவரிடம் அன்றாடி ஜெபிப்போம். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும், விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். கொலோசேயர் அதிகாரம் 2 இறைவார்த்தை 20 இவ்வாறாக கூறுகிறது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலகிற்கு வந்ததின் நோக்கம் உடைந்த உள்ளத்தோரை குணமாக்கி அவர்களை கடவுளோடு ஒப்புரவாக்க வேண்டும் என்பதே. எனவேதான் நமது விண்ணக தந்தை நம்மீது வைத்திருக்கும் பேரன்பின் காரணமாக தமது மகனை அனுப்பினார். இயேசு சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால் நாம் கடவுளோடு ஒப்புரவாகிறோம். தம் சொந்த மகன் என்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ? தம் சொந்த மகனையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர் நமக்கு தேவையான அனைத்தையும் தருவார் என்பதே திருமறையின் போதனையாகும். வானத்து பறவைகளுக்கு உணவளித்து காட்டு மலர் செடிகளை வளர வைக்கும் கடவுள் அவைகளை விட மேலான நமக்கு எவ்வளவு செய்வார் என்பதை நாம் நம்புதல் வேண்டும். இயேசு சிந்திய இரத்தத்தினால் நாம் பாவங்கள் நீங்கி மிகுந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்பது எவ்வளவு பெரிய அற்புதம்! கால நிறைவில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையுமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்கப்படும் போது மீட்படைந்த நாமும் அதில் பங்கேற்கப் போவது எவ்வளவு பெரிய ஆனந்தம்! இறைத்தன்மையின் முழு நிறைவும் உடலுறவில் கிறிஸ்துவுக்குள் குடிகொண்டிருக்கிறது. அவரோடு இணைந்திருப்பதால் நீங்களும் நிறைவு பெறுகிறீர்கள். இயேசுவே என்னுடைய அரசர், இயேசுவே என்னுடைய கடவுள், இயேசுவே எனக்கு எல்லாமும் ஆனவர், இயேசுவே எனக்கு ஒளி, இயேசுவே வானினின்று வந்த உணவு, இயேசுவே என்னை உயிர்ப்பிக்கிறவர், இயேசுவே என்னை மறுரூபமாக்குபவர், இயேசுவே என்னை உயர்த்துகிறவர், இயேசுவே என்னை ஆதரிக்கிறவர். எங்கள் பரலோக பிதாவே, ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிப்பவரே, சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிப்பவரே, எளியவரின் நண்பரே, நோய்களை நீக்குபவரே, பாவத்தை போக்குபவரே, உமது பாதத்தில் விழுந்தோமை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் செல்வராகுமாறு எங்களுக்காக நீர் ஏழையானீர். எங்கள் ஆண்டவராம் இயேசுவே, விண்ணக மகிமையை விட்டுவிட்டு எங்கள் மீட்புக்காக நீர் தாழ்த்தியதை நாங்கள் உணர செய்தருளும். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று எங்களை அழைக்கும் எங்கள் ஆண்டவரே, விண்ணரசின் வளர்ச்சிக்கும் ஏழைகளின் நல்வாழ்விற்கும் நற்செய்தி ஊழியத்திற்கும் சபை வளர்ச்சிக்கும் நாங்கள் கொடுக்கும்போது வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசி வழங்குவேன் என்ற உமது வாக்குறுதி எங்கள் வாழ்வில் நிறைவேற எங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும். குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வர், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வர். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்குரியவர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர் என்ற உமது திருவசனத்தின்படியே நாங்கள் நிறைவாக விதைக்கவும் முகமலர்ச்சியோடு கொடுக்கவும் எல்லா நலன்களாலும் நிரப்பப்படவும் கிருபை செய்தருளும். 2 நாணயங்களை காணிக்கை பெட்டியில் போட்ட ஏழை விதவையை நீர் பாராட்டினீர். அதுபோலவே நாங்களும் கொடுக்கும்போது நீர் அதை காண்கிறீர், பாராட்டுகிறீர், ஆசிர்வதிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து உமது திருவுளத்தின்படியே வாழ அருள் புரியும் தேவனே. இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் இரத்தம் என்று இறைவாக்குரைத்த இறைவா, உமை ஆராதிக்கிறோம். விண்ணையும் மண்ணையும் நிரப்புகிற எங்கள் விண்ணக தந்தையே, உமை ஆராதிக்கிறோம். இயேசுவே உலகின் ஒளியே, உமை நன்றியோடு துதிக்கிறேன். தூயாவியானவரே, என்னுடைய தேற்றரவாளரே, உமை அன்பு செய்கிறேன், போற்றுகிறேன். திருத்துவ தெய்வமே, ஆறுதலின் கடவுளே, இரக்கங்களின் பிதாவே, வழி நடத்தும் தெய்வமே, என்னை காண்கிறவரே, விண்ணப்பங்களை கேட்பவரே, சுகம் தருபவரே, சமாதானம் தருபவரே, என் நல்ல மெய்ப்பரே, உமக்கு கோடானு கோடி நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய உள்ளத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய மனதில் உள்ள காயங்களை ஆற்றும், கவலைகளை நீக்கிவிடும், பெருமை பொறாமை மற்றும் தீய பழக்க வழக்கங்களை நீக்கிவிடும். என்னுடைய ஆன்மாவை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய ஆன்மா எப்போதும் உமை போற்றி புகழட்டும். என்னுடைய உடலை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு உகந்த பலிபொருளாய் என் உடலை மாற்றும். நீதியின் கருவிகளாய் என் உடல் உறுப்புகளை மாற்றும். உலக சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செருக்கு ஆகியவற்றிலிருந்து எனக்கு விடுதலை தாரும். என்னுடைய உள்ளம் ஆன்மா உடல் அனைத்தும் ஆண்டவர் இயேசுவின் வருகையில்
குற்றமின்றி முழுமையாக பாதுகாக்கப்பட உம்முடைய அருளை வேண்டுகிறேன். என்னுடைய ஐம்புலன்களை உமக்கு ஒப்பு கொடுத்து வாழ என்னை ஆசீர்வதியும். என்னுடைய மனதில் எதை வார்க்கிறீரோ அதை மட்டுமே நான் சிந்திக்க வேண்டும். உமக்கு பிரியமில்லாத சிந்தனைகளை என்னிடமிருந்து நீக்கிவிடும். என்னுடைய உள்ளத்து விருப்பங்கள் உமக்குகந்தவையாயிருக்க எனக்கு தெளிவான எண்ணத்தை தாரும். நீர் என் நாவில் வைக்கின்ற வார்த்தைகளை மட்டுமே நான் பேச வேண்டும். என் நாவினை பாதுகாத்தருளும். தூய்மை என் நினைவுகளை ஆட்கொள்ளட்டும். உமது திருவுளத்தின்படியே நீர் எனக்கு கொடுத்த நன்மைகளை பயன்படுத்தி இறுதி வரை உமக்கு உண்மையுள்ளவனாய் வாழ என்னை ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவே, என் உள்ளத்தில் வாழ்பவரே, இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களிலிருந்தும் என்னை தூய்மைப்படுத்தும் என்பதே என் விசுவாசம். என் மீட்பரே, விலையேற பெற்ற உம் திரு இரத்தத்தால் என்னை கழுவி பாவக்கரைகளை நீக்கி அருளும். இப்பொழுது உங்களுடைய பாவங்களை மௌனமாக அறிக்கையிடவும். இந்த குறிப்பிட்ட பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும், என் பாவங்களை எனக்கு உணர்த்தும், நான் என்னுடைய பாவங்களுக்கு மனம் வருந்தவும் மனம் திரும்பவும் அருள் தாரும். பாவத்தின் தண்டனையிலிருந்தும் பாவத்தின் வலிமையிலிருந்தும் பாவத்தின் பிரசன்னத்திலிருந்தும் எனக்கு முழு விடுதலையை தாரும். எல்லாம் வல்லவரே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்ற திருவசனத்தின்படி என் வாழ்வு உம்மோடு இணைந்து என்னுடைய சுபாவங்கள் முற்றிலும் குறைந்து இயேசுவின் நிறைவே என்னில் காணப்பட என்னை தயவாய் மறுரூபமாக்கி அருளும். பேரன்பும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, உம்மிடம் முழுமையாக சரணடைந்து பாவத்துக்கு இறந்து நீதிக்கு பிழைத்திட என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய உடலை உமது ஆலயமாக ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய உடல் உறுப்புகளை நீதியின் கருவியாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உடல் முழுவதையும் கரைப்படுத்தும் அடக்க இயலாத நாவையும் நீதியின் அவயமாக ஒப்பு கொடுக்கிறேன். தூய ஆவின் அருட்பொழிவுக்காய் உமது பாதத்தில் தாகத்துடன் இருக்கிறேன். என்னை நிரப்பும் கிருபையின் தேவனே, இன்று நிரப்பும் உந்த நாவியால் என்று உருக்கத்துடன் ஜெபிக்கிறேன். என் அன்பு ஆண்டவரே, அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பிரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்னும் தூய ஆவியின் கனிகளாய் என்னை நிரப்பியறளும். தூய ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். என் உள்ளத்தின் எண்ணங்களை வெளியரங்கமானாலும் நான் குறை சொல்லுக்கு ஆளாகாதபடிக்கு அவைகளை மகா பரிசுத்தமுள்ளவைகளாக மாற்றி என்னை ஆசீர்வதியும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, என்னுடைய தேவைகளை சந்தியும். நான் செய்யும் என்ற பணிகளை ஆசீர்வதியும். எனக்கு வலுவூட்டுகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வலிமையுண்டு என்ற விசுவாசத்தில் என்றென்றும் செயலாற்ற உதவி செய்யும். பாவிகளாய் இருக்கும் போதே உமது பிள்ளைகளுக்காக உமது திருக்குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்தவரே, என் ஆண்டவரே, என்னுடைய சுபாவங்களின் மூலமாக உம்முடைய மன்னிக்கிற அன்பு வெளிப்பட மன்னித்தலின் மகிமையை எனக்கு உணர்த்தும். கோபம், எரிச்சல், பகைமை, பிரிவினை, பொறாமை, பிளவு போன்றவற்றிற்கு நான் ஒருபோதும் இடங்கூடாதிருக்க எனக்கு உதவி அருளும். தீமையை நன்மையால் வெல்லும் பண்பு எனக்கு அருளும். சபை கண்காணிப்பாளர்களுக்காகவும் குருக்களுக்காகவும் பங்கிற்காகவும் நற்செய்தி பணியாளர்களுக்காகவும் என்னுடைய நண்பர்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் நோயாளிகளுக்காகவும் வறுமையில் வாடுவோருக்காகவும் உலக மக்கள் மீட்பிற்காகவும் அமைதிக்காகவும் இன்னும் யார் யாருக்கெல்லாம் என்னுடைய ஜப உதவி தேவைப்படுகிறதோ அவர்கள் அனைவருக்காகவும் உமது திருப்பாதத்தில் வருகிறேன். அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும். தூய்மையாய் வாழவும் விசுவாசத்தில் வளரவும் உமக்கு உண்மையாயிருக்கவும் திருவசனத்தை வாழ்வாக்கி காட்டவும் இயேசுவுக்கு சாட்சி பகரவும் மற்றவர்களை அன்பு செய்யவும் எனக்கு வல்லமையை தாரும். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். மேலும் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள். அன்றாட ஜபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.